நாலு நண்பர்கள் கோவா போலான்னு கிளம்பி போறாங்க. ஆனா எதிர்பாராத விதமா அவங்க போற வழியில அவங்க ஒரு பேய் கிட்ட மாட்டிட்டாங்க. பேய் கிட்ட கேள்விக்கு தப்பா பதில் சொன்னனால கடுப்பான பேய் நாலு பேத்துல ஒருத்தரான பாலுவை கொல்றதுக்காக அவருகிட்ட நெருங்கி வருது. பயந்து போன பாலு தன்னை ஒண்ணு செஞ்சிட வேணான்னு பேய் கிட்ட கெஞ்சுறாரு. சரி, ஒன்னு எதுவும் செய்யக்கூடாதுன்னா அடுத்து கேக்குற கேள்விக்கு 10 செகண்ட்குள்ள சரியா பதில் சொல்லிடணும்னு பேய் சொல்லுது. ஒரு ஊருடைய எல்லையில ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல மொத்தம் 135 மீன்கள் வாழுது. ஒரு நாள் திடீர்னு அதுல 47 மீன்கள் முழுகிடுச்சு. அப்போ அந்த குளத்துல மீதி எத்தனை மீன்கள் இருக்கும்? இதுக்கான ஆன்சரை 10 செகண்ட்ஸ்குள்ள கெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்பர் 1 போட்டு கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நூத்தி 135 மீன்ல 47 மீன்கள் முழுகிட்டா மீதி 88 மீன்கள் இருக்கும்னு பாலு சொல்றாரு. அவருடைய பதிலை கேட்டு கடுப்பான பேய் தண்ணிக்குள்ள இருக்க மீன் எப்படிதான் முழுகுன்னு பொலையரனூர் அப்போட்டு வெளியே கிளம்பிடுது. மயங்கி விழுந்த பாலு கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சு பார்க்கும் போது அந்த பேய் இல்லாதனால அந்த வீட்டு விட்டு வெளியில ஓடிடுறாரு. ரொம்ப நேரமா ஓடின பிறகு பாலு ஒரு கிராமத்தை அடையறாரு. அந்த கிராமத்து மக்கள்கிட்ட அவருடைய பிரச்சனை சொல்லும் போது அங்க இருக்கிற ஒரு மந்திரவாதி பாலுக்கு உதவுறதுக்கு முன் வர்றாரு. ஆனா தான் கேக்குற கேள்விக்கு சரியா பதில் சொன்னாதான் பாலுக்கு உதவ முடியும்னு மந்திரவாதி சொல்றாரு. அந்த கேள்வி என்னன்னா, இங்க நிறைய நம்பர்ஸ் இருக்கு, இதுல இந்த க்வெஸ்சன் மார்க் இருக்க இடத்துல என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறது அந்த கேள்வி. மந்திரவாதி கேட்ட கேள்விக்கு சரியான ஆன்சர் என்னன்னா 79. எப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க நம்பருடைய லாஸ்ட் நம்பர் தான் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற நம்பருடைய ஃபர்ஸ்ட் நம்பரா இருக்கு. அதே போல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற நம்பருடைய மொத்த டோட்டல் தான் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற லாஸ்ட் நம்பருடைய டிஜிட்டா இருக்கு. அப்படி பார்க்கும்போது இங்க 79 அப்படிங்கிற பதில் தான் வரும். பாலு கணக்குல புளியா இருந்தனால இந்த ஆன்சரை சரியா சொல்லி மந்திரவாதியை தன்னோட அழைச்சிட்டு போயிடுறாரு. மந்திரவாதியும் பாலுவும் கொஞ்ச தூரம் நடந்த பிறகு சூரியன் மறைஞ்சி இருள் சூழ்ந்துருது. அப்போ அந்த இடத்துல ஒரு பாலத்தை அவங்க கடந்து செல்ல வேண்டி இருக்கு. ஆனா வயசான ரெண்டு பேர் அங்க அவங்க கையில ஒரு ராந்திலம் இருக்கு. அந்த பாலத்துல நிறைய ஓட்டம் இருக்கனால கண்டிப்பா விளை கூட உதவியாலதான் அந்த பாலத்தை கடக்க முடியும். ஆனா அதுல இருக்க சீமண்ணை 16 நிமிஷம் மட்டும்தான் எரியும். அதே போல அந்த பாலத்துல ஒரே நேரத்துல 2 பேர் மட்டும்தான் நடக்க முடியும். அந்த பாலத்தை கடக்கிறதுக்கு வயசான ஒருத்தங்க 8 நிமிஷம் எடுத்துக்குவாங்க, இன்னொருத்தங்க 5 நிமிஷம் எடுத்துக்குவாங்க. பாலு 1 நிமிஷத்துல கடப்பாரு, அதே போல மந்திரவாதி 2 நிமிஷம் எடுத்துக்குவாரு. இப்படி இருக்கும் போது 16 நிமிஷத்துக்குள்ள 4 பேரும் எப்படி அந்த பாலத்தை கடப்பாங்கன்னு நீங்க கெஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஆன்சரை நம்பர் 3 போட்டு கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான டைம் 20 செகண்ட். உங்க டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. அந்த பாலத்தை 4 பேரும் கடக்கணும், அதுவும் 16 நிமிஷத்துக்குள்ள கடக்கணும். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டைம் இருக்கு. இதை எப்படி அவங்க கரெக்டா செய்வாங்கன்னா, முதல்ல பாலுவும் மந்திரவாதியும் அந்த லைட் எடுத்துக்கிட்டு பாலத்தை கிராஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மந்திரவாதி விட்டுட்டு பாலு இந்த சைடு வந்துருவாரு. அப்போ டோட்டலா 3 மினிட்ஸ் ஆயிருக்கும். அடுத்ததா வயசானவங்க 2 பேரும் அந்த பாலத்தை கிராஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது மந்திரவாதி பாலத்தை கிராஸ் பண்ணிட்டு வருவாரு, அதுக்கு 2 மினிட்ஸ் ஆகும். அப்போ மொத்தமா 13 நிமிஷம் ஆயிருக்கும். அதுக்கு பிறகு மந்திரவாதியும் பாலுவும் அந்த பிரிட்ஜை 2 மினிட்ஸ்ல கிராஸ் பண்ணிடுவாங்க. அப்போ டோட்டலா 15 மினிட்ஸ் தான் இருக்கும். இதே ஆன்சர் நீங்க உண்மையிலேயே இதுக்கு 4ங்கிறது தான் சரியான ஆன்சரா இருக்கும். எப்படின்னா ஒரு ஒரு நம்பரையுமே 2 மல்டிப்ளை பண்ணும் போது அதோடைய ஆன்சர் தான் அதோடைய ஆப்போசிட்ல இருக்கு. அப்படின்னா 2 மல்டிப்ளை பண்ணா 4ங்கிற ஆன்சர் தான் வரும். முதல் சாவி அன்லாக் ஆகி ரெண்டாவது சாவிக்கு கேள்வி கேக்குது. இதுல ஒயிட் ஸ்பேஸ்ல இருக்க இடத்துல என்ன நம்பர் வரும்னு கெஸ் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான டைம் 10 செகண்ட்ஸ். உங்க டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. சக்கரத்துல
கிளாக்ல மிஸ் ஆயிருக்க நம்பர் என்னன்னா 16. எப்படின்னா 1 இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு நம்பர் கூடயும் கிளாக் வைஸ்ல 3 ஆட் பண்ணும் போது அடுத்த நம்பர் வரும். அதாவது 1 கூட 3 ஆட் பண்ணா 4, 4 கூட 3 ஆட் பண்ணா 7, அதே போல 13 கூட 3 ஆட் பண்ணா 16. இந்த ஆன்சரை நீங்களும் கெஸ் பண்ணிருந்தா சூப்பர். ரெண்டு பதிலுமே சரியா சால்வ் பண்ணதால புக் அன்லாக் ஆகி மந்திரவாதி மந்திரத்தை படிக்கிறாரு. மந்திரத்தை படிச்சோடனே அந்த பேய் கிருகிருகிருன்னு காணாம போயிடுது. உடனே அஞ்சு பேரும் சந்தோஷமா அந்த இடத்தை விட்டு போறாங்க. அப்போ திடீர்னு மந்திரவாதி கையில இருந்து புக் கீழே விழுந்துருது. இந்த புக் எடுக்காம இங்க வர மாட்டேன்னு மந்திரவாதி புக் எடுக்க போறாரு. புக் எடுத்துட்டு ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சதும் பாதாளத்துல இருந்து ஒரு பெரிய பேய் வந்து மந்திரவாதியை பிடிச்சிருது. மந்திரவாதிக்கு என்ன செய்யறது தெரியாம யாராவது காப்பாத்துங்க கத்துறாரு. ஆனா அவங்க கூட வந்தவங்க ரொம்ப தூரம் போனதால அவர் கத்துறது கேட்கவும் போயிட்டாங்க. உடனே அவர் கையில இருந்து புக் எடுத்து இன்னொரு மந்திரத்தை படிக்கிறாரு. அந்த மந்திரத்துல ஒரு மேஸ் வருது. அந்த மேஸுடைய சென்டர்ல தான் அந்த பேய் அடைக்கணும். வெளியில இருந்து எந்த வழியில சென்டருக்கு போலான்ட்டு கெஸ் பண்ணா மட்டும்தான் அந்த பேய் உள்ள அடைக்க முடியும். இந்த மேஸ 10 செகண்ட்ஸ்க்குள்ள சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. உங்க டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. மந்திரவாதி மேஜ சரியா கண்டுபிடிச்சதும் மண்ணுக்குள்ள இருந்து வந்த பேய் வந்த இடத்துக்கு திருப்பி போயிடுச்சு. உடனே அந்த இடத்த விட்டு மந்திரவாதி ஒரே ஓட்டமா ஓடி 4 நண்பர்களையும் பிடிச்சிடறாரு. தங்களுக்கு பெரிய உதவி மந்திரவாதி செஞ்சிருக்காருன்னு அவரை ஃப்ரீயாவே கோவா கூட்டு போலன்னு 4 பேரும் முடிவு பண்றாங்க. எப்படியோ ஓசியில கோவா போறமேனு சந்தோஷமா மந்திரவாதி அவரு கூட போயிடுறாரு. இன்னைக்கு பாத்திர ரிடல் ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. இன்னைக்கு பாத்திர ரிடல்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. நீங்க என்ஜாய் பண்ண மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ண நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான ரிடல்ஸ் பாக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.